श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्पृत्तिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। नमो इप्पो श्रीमद्भागवतत्तुल நான்காவது ஸ்கந்தத்தில் கடைசி பாகம் அதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாகவதம் முழுக்க முழுக்க எம்பெருமானுடைய கதைகளை, எம்பெருமானுடைய சரித்திரங்களை, அவதார சரித்திரங்களை, அவருடைய திவ்ய விபூதிகள், அவருடைய குணங்கள், இப்படி எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காகவே ஏற்பட்டது. அதுலேயும் எம்பெருமானுடைய சரித்திரங்கள் எல்லாமே நம்ம காதுக்கு அமிர்தத்தை பாய்ச்சுவது போல நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவை. தபகதாமிருதம் தப்த ஜீவனம் என்பதாக மகர்ஷியே சொல்ற இந்த சம்சாரத்தில் தப்பிக்கிறவாளுக்கு ஜீவனம், அதை உயிர்ப்பிக்கிறவ சம்சாரத்தில் தப்பிக்கிறவாளை உயிர்ப்பிக்கிறது எம்பெருமானுடைய கதைகள். இங்கே கதைன்றது சரித்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வரும். கொஞ்ச நாளாச்சு, ஒன்றும் பெருமானுடைய விருத்தாந்தம் எதுவுமே சொல்லலை. இந்த அத்தியாயங்கள்லாம் என்னென்னமோ, வேணனுடைய கதை வந்தது, பிருத்துவனுடைய சரித்திரம் வந்தது, இப்படிதான் போயிட்டு இருக்கே தவிர ஒன்றும் சாதாரணமா நேர சாட்சாத்தா சொல்லக்கூடிய பெருமானுடைய விருத்தாந்தங்கள்ன்றது பார்த்தோம்னா குறவா இருந்துட்டு இருக்கு. இப்ப பார்த்தோம்னா இதெல்லாம் கூட ஏதோ பிருத்து சரித்திரத்திலேயாவது பெருமாளே பிருத்து ரூபமாக அவதாரம் பண்ணேர்னாவது சொல்லி ஒரு விதத்துல சமாதானம் பண்ணிட்டு அந்த விருத்தாந்தங்கள் எல்லாம் நாம கேட்கிறோம். அந்த விருத்தாந்தங்கள் கேட்கறதுனால வரக்கூடிய பிரயோஜனங்கள் எல்லாமும் சொல்லி சொன்னார் வாஸ்தவம். இங்க அங்கங்க விவரிச்சு நாரதர் உபதேசம் பண்ற, ருத்ர பகவான் சிவபெருமானை உபதேசம் பண்ற என்றெல்லாம் சொல்லி சொல்ற. பிரச்சேதத்துக்கள் மேற்கு சமுத்திரத்துல போய் தபஸ் பண்ண போகச்சு, அந்த பிரச்சேதத்துக்களுக்கு பெருமாள், அதாவது ருத்ர பகவானே சிவபெருமானே ருத்ர கீதத்தை உபதேசம் பண்ற, எப்படியெல்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்றத உபதேசம் பண்ற. இது என்ன ஒண்ணு புதுசா சொல்றது, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு கத்து கொடுக்கணுமான்னா யாரையானா ஒண்ணுமில்லாதவாளை ஸ்தோத்திரம் பண்ணணுமானாக்க இவள்கிட்ட என்ன குவாலிபிகேஷன் இருக்குன்னு தேடி பிடிச்சு அதை சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டி வரலாம். ஆனா பெருமாளிடத்துல இல்லாத கல்யாண குணங்களே கிடையாது. அப்படி இருக்கிற பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமான்னு நான் தேவையில்லை, சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லை. எல்லா கல்யாண குணங்களோடய இருந்துட்டு இருக்கிற எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றதுன்றது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம்தான். ஆனா அதுக்கும் ஒரு பாக்கியம் இருக்கணும். அந்த பெருமாளிடத்துலயும் இல்லாத ஒரு விஷயத்த அவரிடத்துல ஏறிட்டு சில பேர் அவரை நினைப்பா. அந்த ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கவன், அவன் உருவமே இல்லாதவன், அவனுக்கு அவனிடத்துல எந்த குணமும் இல்லை என்றெல்லாம் சொல்லி சொல்றவா இருக்காளோ இல்லையோ, அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள்லாம் போகக்கூடாதுன்றதுக்காக தான் அங்கங்க வரைச்சு எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்லி இப்படிப்பட்ட எம்பெருமான் திருவடிகளை நாம ஆசிரியக்கணும்,
அத அந்த திருவடிகளை நாம ஆசிரித்தோம்னாக்க நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும்ன்றத அங்கங்க சொல்றார் அவரவர்கள் மூலமாக. அந்த ருத்ரகீதத்திலையும் உபதேசம் பண்ணது என்னன்னா, நாம தபஸ் பண்ண வேண்டியது இந்த பிரதேதஸ் பிராதேதஸ்ன்னு சொல்றாளே அவளுக்கெல்லாம் சொல்லிச்சு, நாம தபஸ் பண்ண வேண்டியது பெருமாளுடைய திருவடியை தான். அதாவது நம்மளுடைய தியானத்துல விஷயமாக வேண்டியது பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம், அதுலயும் திருவடிதான்றத சொல்லி சொல்ற. இப்படி இதெல்லாம் உபதேசம் பண்ணமானாக்க இந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கிற நமக்கு சம்சாரத்துல இருந்து விமுக்தி ஏற்படும். அதுக்கு சொல்றதுல அர்த்தம் இருக்கு. இப்போ பிராச்சீன பர்கிஸ்டுக்கு இது வரைக்கும் ஒரு மூணு நாலு அத்தியாயங்களாக புரஞ்சன விருத்தாந்தத்தை போய் உபதேசம் பண்ற நாரதர் சொல்றேன். இந்த புரஞ்சன விருத்தாந்தத்துல பார்த்தோம்னாக்க இந்த சம்சாரத்துல ஜனங்கள்லாம் எப்படி ஈர்க்கப்படுபவர்களாக இருக்கின்றனர், அந்த சம்சார விஷயானுபவத்துல ஈர்க்கப்படுபவர்களாக இருந்துட்டு இதுலயே மறுபடியும் மறுபடியும் விட்டு போக முடியாத பின்னி பிணைஞ்சு இந்த சம்சாரத்திலேயே இருந்துட்டு இருக்கோம் நாம் போன்றத காண்பிக்கிற. இதுல நாம விரும்புறது கிடைக்காத போயிடுத்துனாலோ விரும்பாதத வந்ததுனாலோ நமக்கு வர கஷ்டங்கள் எல்லாம் பத்தி சொல்லி சொல்ற. சத்துவம் ரஜஸ் தமஸ் என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களோட தான் இந்த சம்சாரம்ன்றது இருக்கு. இருந்தாலும் கூட ரஜஸ்தமஸனுடைய மேலோங்கி இருப்பதுன்றது அதிகமாக இருக்கிறபடினால அந்த ரஜஸ்தமஸ்தினால நாம் பார்க்க முடியும். ரஜஸ்தமஸனுடைய மேலோங்குதல்னால நாம் நம்மளுடைய நிலையையே இழந்து விடுறோம். இத போய் என்னத்துக்கு உபதேசம் பண்ணும், நமக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாம் நம்ம காலட்சேபம் கேட்கிறோம், உபன்யாசம் கேட்கிறோம், எல்லாம் பண்றோம். முடிஞ்ச பிற்பாடு அந்த ரஜஸ்தமஸ் தான் நமக்கு மேலோங்கி வருது. அந்த மேலோங்கி வரச்சே இதுக்காக என்ன பண்ண போறோம், என்னால சொன்னாலும் சொல்லட்டாலும் அந்த ரஜஸ்தமஸ் இருக்குதான் இருக்கு. அப்ப என்ன இந்த உபதேசத்தை அதுலயும் இந்த புரஞ்சன விருத்தாந்தத்துல அந்த புரஞ்சனன் புரஞ்சனி அவ விட்டு போயிடுறது, அவளையே நினைச்சுட்டு இருக்கிறது, அவ சிரிச்சா இவன் சிரிக்கிறது, அவ அழுதா இவன் அழறது, அவ பின்னாடியே போயிட்டு இருக்கிறது, இப்படி எல்லாம் இந்த விருத்தாந்தம்லாம் நமக்கு தேவையாயிடுது. அதுவும் நாரதர் இந்த விருத்தாந்தத்தை பிராச்சீன பரிசுக்கு என்னத்துக்காக உபதேசம் பண்ற. பாகவதத்துல மூணு அத்தியாயம் நாலு அத்தியாயங்கள் இது அடைச்சுட்டு இருக்குது. இந்த புரஞ்சன விருத்தாந்தமே அடைச்சுட்டு இருக்கு. இப்படிப்பட்ட விருத்தாந்தங்கள்லாம் தேவையா? இந்த சந்தேகம் நமக்கு வர்றது மாத்திரம் இல்ல, பிராச்சீன பர்கிஸுக்கே வந்துருத்தான். அந்த சந்தேகத்தை தான் கேட்டுட்ட, அவரே கேட்கிறார் நாரதரை பார்த்து. பகவன்ஸ்தே வச்சோஸ்மாபிகி ந சம்யக் அவகம்யதே கவயஸ்தத்விஜானந்தி நவயம் கர்ம மோகிதாக. ஹே பகவன், நாரதரை பார்த்து சொல்லி சொல்ற, நீங்கள்லாம் சொல்லச்சு நேர் இந்த விருத்தாந்தங்கள் எல்லாம் சொல்ற, எனக்கு ஒண்ணு புரியல. அஸ்மாபிகி நசம்யக்கு அவகம்யத்தை எங்களால சரியா புரிஞ்சுக்க முடியல. ஏன் என்ன சொல்ற, நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் தப்பா ஒன்றும் சொல்லலையே, எல்லாருக்கும் புரியற மாதிரி தானே நான் சொல்லி சொன்னேன். என்ன சொன்னேன், நீர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன்னாக்கா அதுல ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருந்துருக்கு, மகான்களாக இருந்துட்டு இருக்கிறவா அந்த உள்ளர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறா, எங்களை மாதிரி இருந்துட்டு இருக்கவா அத உள்ளர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியல. ஆகையாலதான் நானே உண்மை கேட்கிறேன், நானு நீர் எந்த அர்த்தத்துல நான் என்ன விஷயத்த தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த புரஞ்சன விருத்தாந்தத்தை நீர் எனக்கு உபதேசம் பண்ணேரு, நீரே சொல்லும் எனக்கு என்ன சொல்லி சொல்ற. ஏன்னா இங்க புரஞ்சன விருத்தாந்தத்துல சொல்லச்சு இந்த சம்சாரத்திலேயே தாயே மக்களே தந்தையேன்னு சொல்லிட்டு தாரமேன்னு சொல்லி
மனைவி மக்கள் இவாள்லாம் ஏன் நினைச்சிருந்து இவாளுக்கு பண்றதே தான் தன்னுடைய கடமை எல்லாம் நினைச்சிருந்து இவாளால வண்டினால வரக்கூடிய சுகமே பரம சுகம் எல்லாம் சொல்லி இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சம்சாரத்திலயும் அப்படித்தானே இருக்க போறது, அது சுகமா தானே இருக்க போறது. கடைசியில சொல்லச்சே என்ன பண்ணா, அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருந்ததுனால அந்த கடைசியில அவனுக்கு அடுத்த ஜென்மா கடைசி காலத்துல வந்தது. பெண்ணு யார நினைச்சிருந்தாலும் அந்த ஜென்மா தான் அவனுக்கு ஏற்பட்டது, அவனும் ஒரு பெண்ணா ஆனான்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறமா விஷ்ணுவாகனன் பாண்டிய தேசத்து ராஜாவை மணந்து அவனுக்கு முக்தி அடைஞ்சான்றது அடுத்த விஷயம். ஆனாலும் கூட இந்த இடத்துல சொல்றதே யார நினைச்சுட்டு இருக்க, லோகத்துல எப்படி நாம இருந்துட்டு இருக்கோமோ அந்த விஷயத்தான் சொல்லியிருக்கேன். எனக்கு இதனால புது விஷயங்கள் தான் மகர்ஷிகள்ட இருந்து கேட்கணுமே தவிர, சம்சாரத்துல நடந்துட்டு இருக்கிற விஷயத்த இது சொல்றதுக்கு நாரதர் வரணும்னு அவசியம் இல்லை. இப்படிதான் என் மனசுல படுறது. ஆனா நீர் ஏதோ ஒரு அபூர்வமான விஷயத்த தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த விருத்தாந்தங்களை சொல்லியிருக்கேன். நான் உம்ம தோஷம் சொல்லல, என்னுடைய புத்திக்கு இது எட்டல. நீர் என்ன அபூர்வமான விஷயத்த சொல்றதுக்காக நீர் சொல்லிருக்கேன்றது எனக்கு எட்டல, இத நீர் தெரிவிக்கணும்னு கேக்குற. புருஷம் புரஞ்சனம் வித்யாத்து ஜ்வனக்யாத்மனஹா புரம் ஏகத்விசித்திர சதுஷ்பாதம் பகுபாதம் அபாதகம் யோ விஜ்ஞாதா ஹ்ருதரஸ்ய புருஷஸ்ய சுகேஸ்வரஹ என்ன விஜ்ஞாயதே பும்பிஹி நாமபிர்வா க்ரியா குணைஹி. இதுக்கு பிராச்சீன பரிஹத்துக்கு நாரதரை பார்த்து கேட்டதுலே பதில் சொல்ற பிராச்சீன பரிஹத்துக்கு நாரதர், அப்பா நான் உன்னை ஏமாத்துறதுக்கெல்லாம் சொல்லலை, இது நீ சம்சாரத்திலேயே திருப்பி திருப்பி உழண்டு இருக்கணும்ன்றதுக்காக இந்த விருத்தாந்தங்களை சொல்லலை. நீ பிராமணிக்கமா கேட்டிருக்க, எனக்கு புரியல எதுக்கு சொன்னேன்னு புரியல, அதனால நீர் சொல்லும், நான் பெரிய வித்வான் இல்லைன்னு நீர் கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் இந்த சரீரம் இருந்துருக்க நீ புரஞ்சனனை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு கால் இருக்கிறதோ நாலு கால் இருக்கிறதோ மூணு கால் இருக்கிறதோ இல்ல காலே இல்லாத இருக்கிறதோ பல கால் இருக்கிறதோ எப்படியோ ஒண்ணு, அந்த சேத்தனனுக்காக தான், அதாவது சேத்தனன் இருக்கிறத அந்த ஜீவா ஆத்மா இருக்கிறத வெளிப்படுத்துறதுன்றது சரீரத்தை கொண்டுதான் வெளிப்படுத்த முடியும். ஆகையால நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்டிருக்கிற சரீரம்ன்றது ஆத்மா இருக்குன்றத தெரியப்படுத்துறதுக்காக ஏற்பட்ட ஒரு விஷயம். ஆத்மா பண்ணின புண்ணிய கர்மாக்கள் பாப கர்மாக்கள் அவைகளுக்கு ஏற்ப நமக்கு சரீரம் ஏற்படுறது. மரவட்டம் இருக்கு, இந்த சின்ன மரவட்டம்னு சொல்லிட்டு இந்த மழை காலத்துல நிறைய சஞ்சரிக்கக்கூடிய பூச்சி ஒரு இது. அதுக்கு பார்த்தோம்னாக்க எத்தனையோ கால் இருக்கும், அது இருக்கிறது மொத்தம் வந்து ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு தான் இருக்கும், அதுக்குள்ள பார்த்தோம்னாக்க அதுக்கு எத்தனையோ கால்கள். ரெண்டு காலோட மனுஷனா இருந்துட்டு இருக்கோம், நாலு காலோட மாடு முதலிய பிராணிகள் இருக்கின்றன, இப்படி காலே இல்லாதே இருந்துட்டு இருக்கு. காலே இல்லாத இருக்குன்னாக்க பாம்பு பாக்குறோம், பாம்புக்கு காலே கிடையாது, அந்த கால் பண்ற காரியத்தை அது உடம்பே பண்றது, அது வேற விஷயம். இப்படி பல கால்களோடையும் இப்படி இருக்கிற ஜந்துக்கள் எல்லாமே இந்த இது மொத்தமே புரஞ்சனுடைய சரீரம் தான் சொல்றோம். இந்த சரீரங்கள் மொத்தமே ஆத்மா இருக்குன்றத காண்பிக்கிறதுக்காக ஏற்பட்டவை, இத முதல்ல தெரிஞ்சுக்கோப்பா என்ன சொன்னார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ற, இப்ப ஜீவனை வந்து சரீரத்தை கொண்டு ஜீவனை தெரிஞ்சுக்கிறோம், எதனா ஒரு காரணத்தை கொண்டு எப்படிதான் இதுதான் ஈஸ்வரன் இருக்கார்ன்றது தெரியப்படுத்துறதுன்றதுக்கு
ஏதானோ ஒரு வழி நமக்கு தெரியறதா தெரியல. இப்போ நம்மளுடைய சரீரம் சோல சரீரமா இருந்திருக்கு, இந்த சரீரத்துல பாக்குறோம், ஆத்மா இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்துல ஆக்டிவிட்டிஸ் இருந்துருக்கு. ஆத்மா இல்லாத போயிடுத்துனாக்க, இந்த சரீரத்தை விட்டுட்டு போயிடுத்துனாக்க, அப்ப இந்த சரீரத்துல எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் இல்லாத போயிடும், அசைவே இல்லாத போயிடும். இப்ப இதுல இருந்து ஒரு அனுமானம், ஜீவனை நேரம் பார்க்காட்டா கூட ஜீவன் இருக்கு என்றது தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி எதையானா கொண்டு ஈஸ்வரன் இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியுமா? தெரியல, எந்த வழியுமே கிடையாது. அப்போ அந்த பேர்னாலேயோ இல்ல செயல்கள்னாலேயோ இல்ல அந்த குணங்கள்னாலேயோ ஈஸ்வரனை நம்போ, இந்த பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ இந்த பிரமாணங்களால நாம கட்டாயம் தெரிஞ்சுக்க முடியாது. ஈஸ்வரன் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னாக்க அது சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு விஷயம் நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்துருக்கு, அதுதான் நாரதர் இந்த இடத்துல உபதேசம் பண்றேன். அப்ப நீ ஈஸ்வரன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலன்னு சொல்லி சொல்ற, ஆனா அந்த ஈஸ்வரன் தான் நம்ம எல்லாருக்கும் நண்பனாக சகாவாக இருந்துட்டு எல்லா சமயத்திலையும் நம்ம கடை தேத்துவனாக இருந்துருக்கிறவன் அவன்தான், அவனும் தெரிஞ்சுக்கணும்ப்பா, அவன் தான் ஜீவனுக்கு சகாவாக இருந்திருக்கான்னு சொல்லி சொல்ற. இதே புருஷனே பிரகிருதி குணங்களாக இருக்கக்கூடிய சத்வரஜஸ்தமத்திலேயே ஈடுபடுபவனாக இருந்தான்னாக்க, அப்போ ஒன்பது துவாரத்தோடையும் ரெண்டு கைகள் ரெண்டு கால்களோட கூட இருந்திருக்கிற இந்த சரீரமே போறும்னு நினைஞ்சுக்கிறான் மனுஷன். யதாஜிகிருஷ்ணன் புருஷா காத்னேன பிரகிருதேர் குணானு நவத்வாரம் த்விஹஸ்தாங்க்ரிம் தத்ராமனுததாத்விதி. இதெல்லாம் நேரம் இருந்துடுத்துன்னா போறோம், இதுக்கு மேல வேற ஒண்ணும் வேணான்னு அவன் நினைக்கிறான். புத்திந்து பிரமதாம் வித்யாத் மமாகமிதி யத்கிருதம். அப்பா இதே மாதிரிதான் இது வரைக்கும் இது புருஷனாக இருக்கக்கூடிய புரஞ்சனனை பத்தி சொல்லியாச்சு. இந்த புத்தி இருக்க இது ஸ்திரீலிங்கம். இந்த புத்தி எப்படிப்பட்ட புத்தின்னா அகங்கார மமகார ரூபமான புத்தி, என்னுடையது நான் என்ன சொல்லக்கூடிய இந்த புத்தி இருக்க, இந்த புத்தி தான் பெண்ணாக எடுத்து. இந்த புத்தியோட கணக்கு இந்த புருஷன் கணக்கு சேர்ந்தான்னாக்க அப்ப வர்றது அனர்த்தம்தான். அந்த புத்திய விட்டு மகா அகங்கார மமகாரத்துல இருந்து விடுபடுறதுன்றது இருக்க அது சாத்தியமே இல்லை. இப்ப இங்க புரஞ்சனன் புரஞ்சனின்னு சொன்னதெல்லாம் அகங்கார மமகாரத்தை தான் ஸ்திரீயாகவும் இப்படி அந்த சரீரத்தையும் அந்த சத்வரஜஸ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரகிருதி குணங்கள்ல ஈடுபட்டு அந்த பிரகிருதி குணங்கள்லயே அதுவேதான் நமக்கு எல்லான்னு நினைச்சுருக்கிறது இருக்க அதுதான் புருஷன். இந்த புத்தி அகங்காரம் மமகாரன்ற ரூபமான புத்தி தான் ஸ்திரீ. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துடுத்துனாக்க இதை விட்டு பிரியறதுன்ற எண்ணமே வரவே வராது. அதுக்கப்புறமா என்னென்னலாம் இருந்துருக்குன்னு சொல்லி வருஷம் வருஷா சொல்றார். இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் இப்படி எல்லாம் இருந்துருக்கு. சக்ஷத்வருத்தயா பிராணஹா பிரஞ்சவுத்திஹி அசோரகா. அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு, இந்திரியங்கள்லாம் விஷயங்கள்ல ஈடுபடும்படியாக பண்ணுகின்றன. அந்த விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு காரணமா இருக்கிறது மனசு. அந்த மனசும் இந்திரியமும் சேரணும், ஆத்மா மனசோட சேரணும், மனசு இந்திரியத்தோட சேரணும், இந்திரியங்கள்லாம் வந்து அந்த வத்துக்களோட சேரணும். அப்படி சேர்ந்துதான் கடைசியில வரப்போறது அந்த விஷய சாட்சாத்காரம் வர்றது, விஷய அனுபவம்ன்றது நமக்கு ஏற்படுறது. இப்ப இந்த மாதிரி நிலையில வரச்சே இந்த
மனசு என்ன பண்றது, பஞ்ச பிராணி விரத்திகள் இந்த அஞ்சு இந்திரியங்களையும் முன்னிட்டு கொண்டுதான் விஷய சுக்கத்துல நம்மளை ஈடுபடும்படியாக பண்றது. இதுவே அஞ்சு தலை நாகமாக நமக்கு இருந்துட்டு இருக்கான். இது நமக்கு முன்ன இது போயிட்டு இருக்கு. இது அந்த கண்கள், கண்கள் ரெண்டு, மூக்குல இருக்கக்கூடிய ரெண்டு துவாரங்கள், ரெண்டு காது, இதெல்லாம் இருக்க இந்த அந்த துவாரங்கள்னால ஆத்மா வெளியில போறதுக்கு வழிய காண்பிக்கிறான். இப்போ இந்த கண்ணு மூக்கு வாயின்றது அஞ்சும் சரீரத்துல முன்பாகத்துல இருக்கக்கூடிய துவாரங்கள், கீழே இருக்கிற துவாரங்கள் வேற ரெண்டு, அந்த துவாரங்கள் மேற்கு பக்கத்துல இருக்கிறதுன்னு எல்லாம் சொல்லி சொல்றோம். இதே மாதிரி இந்த ஆப்பணம்ன்றது இருந்துருக்க இது நம்ம வாக்கிய ரூபமான விவகாரங்கள், நாம பேசுறது, அந்த பேசுறதுலயே சொக்கி போறது, இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. இதைதான் சொல்லி சொல்லிருக்கு இந்த இடத்துல. இந்த சப்தத்தினால சொல்லப்படுறது, காண்பிக்கிறது, சைகையிலான காண்பிக்கிறது, இந்த சம்சாரத்துல வரக்கூடியவை இவையெல்லாம் தான் இந்த புரஞ்சன விற்த்தாந்தத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு நாரதர் தெளிவா சொல்லி சொல்ற. தேகோரதஸ்திந்திரியாஸ்வஹ சம்வத்சரரயோ அகதிஹி த்விகர்ம சக்ரஸ்த்ரிகுணத்வஜஹம் பஞ்சாசு பந்துரஹ மனோரஷ்மிஹி புத்திசூதோ ஹ்ரிநீடோ த்வந்த்வகூபரஹ பஞ்சேந்திரியார்த்த பிரக்ஷேபஹ சப்தாது வரூதகஹ. இது ஒரு பெரிய தேர். இந்த தேரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும். கடோபனிஷத்துல சொல்ற ஆத்மானம் ரத்தினம் வித்தி என்று ஆரம்பிச்சு, சரீரம் ரதமே வச்சான்னு, இந்த ஆத்மா தேர்ல இருந்துட்டு இருக்கவன், நம்ம சரீரம்தான் தேராக இருந்துட்டு இருக்கு, மன பிரகிரகமே வச்சான்னு சொல்லி, இந்திரியாணி ஹயானாகுன்னு, இந்திரியங்கள்லாம் குதிரையாட்டம் இருந்துட்டு இருக்கு, அதை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கிற கடவாளமாக மனசு இருந்துட்டு இருக்குன்னு கடோபனிஷத்துல சொல்லி சொல்ற. எங்க சொல்றார் அதே மாதிரி விஷயத்தை தான் சொல்லி சொல்ற. தேகோ ரதா, தேர் தான், இந்த சரீரம் தான் தேரா, நம்முடைய இந்திரியங்கள்லாம் குதிரையாக இருந்துட்டு இருக்கு. இந்த தேருக்கு புண்ணியம் பாப்பம்னு சொல்லக்கூடிய ரெண்டு சக்கரங்கள் இருந்துட்டு இருக்கான். இந்த மனசு தான் எங்கேயும் கடிவாளயமாக இருந்துட்டு இருக்கு, அங்கேயும் புத்தின்ட்டு சாரதிம் வித்தின்னு சொல்ற, புத்தி சாரதியாக இருந்துட்டு இருக்கன்னு சொன்ன, புத்திய பெண்ணாக சொல்லி சொல்றோம். இன்னைக்கும் ஒரு விஷயம் லோகத்துல எல்லாரும் பழமொழியை சொல்றோம், எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னாக்க, ஒரு ஆண்மகனாக இருந்துட்டு இருக்கிறவன் நல்ல முறையில அவனுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வெற்றிக்கும் காரணமாக இருந்துட்டு இருக்கிறவா பெண் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சின்ன பையனா இருக்கச்சே அம்மா அவனுக்கு நல்வழிப்படுத்தி அவனை கொண்டு வருவோ, அவன் பெரியவனா யுவாவா ஆயிட்டு அவன் கல்யாணம் ஆனவனா இருக்கச்சே கிருஹிணி இருந்துட்டு இருக்காள், மனைவி கணவனுடைய வெற்றிக்கு ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒவ்வொரு படிக்கல்லாக மனைவி மாற்றங்களா இருந்துட்டு இருக்கா. அந்த புத்தி தான் இங்க பெண்ணாக சொல்றது, மனைவியாக சொல்லப்படுகிறது. அப்போ க்ஷேமத்துக்கு காரணமாகுது. ஆனா இந்த புத்திக்கும் அங்க சொல்லச்சே விட்டுட வேண்டிய புத்தின்னு சொல்லி சொல்றாரு, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. அங்க அகங்கார மமக்காரத்தை புத்தின்னு சொல்லி சொன்னார், அது மோகத்துக்கு வரச்சே, இதே சகாயத்துக்கு வரச்சே அந்த அகங்கார மமக்காரத்தை விடணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்க, அதுவேதான் அகங்கார மமக்காரங்கள், நானு என்னுடையதுன்றதே தான் சம்சாரம் என்ற எண்ணம் இல்லாமல் அதை காட்டிலும் சம்சாரம்ன்றது வேறுபட்டதாக இருந்துட்டு இருக்கு என்பதை தெரிஞ்சுக்கிறது இருந்துட்டு இருக்க, அதுதான் இந்த இடத்துல உபதேசம் பண்ற. இந்த ஆகையில நுகத்தடி அந்த இத ஓட்டி போனோம்னாக்கா, அதுக்கு மாடு ரெட்டமாட்டு வண்டியை ஓட்டி போனாக்கா நுகத்தடின்னு சொல்லுவா, இது கழுத்துல அதன் கழுத்துல ரெண்டும் வைக்கிற மாதிரி அந்த ரெண்டு கட்டங்களாக இருக்கிறது சீதோஷ்ணங்கள் தான். இப்படி சுக துக்காதிகள்லாம் இருக்கு.
இப்படிப்பட்ட ஒரு சம்சாரத்தை தான் நாம தள்ளிந்து போயிட்டு இருக்கோம். இதுல இந்த சம்சாரத்துல திடீர்னு பார்த்தோம்னாக்க நாம சில சமயங்கள்ல நமக்கு எட்டாத ஒரு காணல் நீர்ல விருப்பத்தை கொள்ளுகிறோம். அந்த காணல் நீராக இருக்கிறது எதுன்னு கேட்டோம்னாக்க இந்த சம்சாரத்தினால வரக்கூடிய சுகம். சுகமே இல்லாத சுகம்ன்றது வரவே போறது இல்லை. ஆனா அதுல போய் சுகத்தை நாம தேடிட்டு இருக்கோம். காணல் நீர்ன்றது எவ்வளவு தூரம் போனாலும் அதுல ஜலம் வரப்போறது இல்லை, தீர்த்த தாக சாந்தின்றதும் வரப்போறது இல்லை. இந்த சம்சாரத்துல இருக்கிற வரைக்கும் இப்படிதான் நம்ம இருந்துட்டு இருக்க போறோம். ஆனா அதைதான் நாம தேடிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த தேர் ஓடிண்டே இருக்கிட்டே ஒரு பெருங்காத்து அடிக்கிற மாதிரி நமக்கு ஜரா வருது. ஜரான்றது மூப்பு. இததான் நான் சொல்லியிருக்கேன், ஜரையே கால கன்னிக்க ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் அப்பா. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும், உனக்காக தான்ப்பா நான் இதை சொல்றேன் நானு என்று மேலும் சொல்ற. யதாத்மானம் அவிஜ்ஞாய பகவந்தம் பரங்குறும் புருஷத்து விஷஜேத குணேஷு பிரகிருதே ஸ்வதற்கு. எந்த ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை அறிந்து கொள்ளாமல் இந்த புருஷன் அந்த பிரகிருதியினுடைய குணத்திலேயே ஈடுபட்டவனாக இருந்திருக்கானோ அப்பா அவன் தன்னுடைய சுவாதந்திரிய மொத்தத்தையும் இழந்தவனாக ஆயிடுறானா. அந்த நிலையிலேருந்து தாண்டனும் அவன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். துக்கே ஸ்வேகதரேணாபி தெய்வபூதாத்மகேதுஷு ஜீவஸ்ய நவ்யவச்சேத பிரதிக்ரியா. அதாவது பெரிய பெரிய துக்கத்துல இருந்தாலும் கூட அந்த துக்கத்துக்கெல்லாம் பரிகாரம் எதனா இருக்கான்னு கேட்டாக்க ஒரு பரிகாரமும் கிடையாது. இந்த துக்கம் போனா இன்னொரு துக்கம் வரப்போறது, இன்னொரு துக்கம் தான் வரப்போறது. ஆனா யாதானா ஒண்ணு இருந்துட்டேதான் இருந்துட்டு இருக்கும். ஆகையால சம்சாரத்துல இந்த துக்கம்லாம் போன பிற்பாடு என்னைக்கு நமக்கு ஒரு நைச்சிந்தியம் ஏற்படுறதோ அன்னைக்கு பெருமாளை சிந்தை பண்ணுவோம்னு பெருமாளை பத்தி நினைப்போன்னு ஒருத்தன் நினைச்சான்னாக்கா அது சமுத்திரத்துல அலவோஞ்ச பிற்பாடு தியானம் பண்ற மாதிரிதான். இதுவே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஆகையால அந்த புருஷன் எப்பவுமே பெரிய ஒரு பளுவ சுமந்துட்டே தான் இருந்துட்டு இருக்கான். அதுக்காக விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு இருக்கட்டும். அது நடுவுலயே நாம பகவத் சிந்தனமும் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. வாசுதேவே பகவதி பக்தி யோக சமாஹிதா சத்ரீச்சீனேன வைராக்கியம் ஞானஞ்ச ஜனயிஷ்யதி. பெருமாளிடத்துல கணக்கு நாம பக்தி பண்ணமானாக்க கண்டிப்பா இந்த சம்சாரத்துல ஒரு வைராக்கியத்தை பெருமாளே ஏற்படுத்தி கொடுத்துருவோம். நாம அதுக்காக விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவரே பண்ணிடுவே. சூச்சிரா தேவராஜர்ஷே சாதச்சுத கதாசிரயா ஸ்ருண்வத ஸ்ரத்ததானஸ்ய நித்யதா ஸ்யாததீயதா. இப்படிப்பட்டவன் எம்பெருமான் விஷயத்துல பக்தி வச்சுட்டான்னாக்க பகவத் கதா சிரவணத்துல ஈடுபாடு வந்துடும். அந்த பகவத கதா சிரவணம் வந்துடுத்துனாக்க அது மேல மேல பாகவதாளிடத்துல ஒரு பிரீத்தி ஏற்படும். அந்த பிரீத்தி ஏற்பட்டதுன்னா பாகவதாளோட ஒரு சங்கமம் ஏற்பட்டதுன்னாக்க அதுவே மோட்சத்துக்கு காரணமாயிடும். ஆகையால நான் இவ்வளவு தூரம் சொல்றதெல்லாம் என்னத்துக்காக தெரியுமா, பகவத் கதா சிரவணத்துல நீங்கள்லாம் ஈடுபடணும், பாகவதாளோட சங்கமும் ஏற்படணும், அதனால மோட்சம் ஏற்படணும், உங்களுக்கெல்லாம் பெருமாளுடைய கட்டாட்சம் ஏற்படணும். அதுக்காக தான் இவ்வளவு விஷயத்த நான் சொன்னேன்னு நாரதர் விஸ்தாரமா சொல்லி சொல்றார். ஸ்ருதம் அன்வீட்சிதம் பிரம்மன் பகவான் யத பாஷத நைதஜானந்த் உபாத்யாயாஹ கின்ன ப்ரூயுர் விதுரியதி. இப்ப நான் புரிஞ்சுட்டேன். இதுவரைக்கும் எனக்கு எத்தனையோ உபாத்யாயர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தா, ஆனா
இந்த விஷயத்தை சொல்றதுக்கு மறந்து போயிட்டார். ஒன்னு அவளுக்கு தெரியலையா, தெரியாததுனால சொல்லி கொடுக்கலையா, இல்ல மறந்து போய் சொல்லி கொடுக்கலையா, இல்ல இவனுக்கு இது போறோம்னுட்டு சொல்லி கொடுக்கலையா தெரியல. நீர் என் விஷயத்துல பரம கிருபையோட வந்து இந்த கதைய சொல்ல செய்யும், அப்பவும் புரிஞ்சிக்காம இருந்திருக்கவனுக்கு சகல விஷயங்களையும் புரியும்படியாக பண்ணி அந்த பகவத் கதா சிரவணம்தான் நமக்கு பரம பாவனம் என்பதை தெரியப்படுத்தினர. உமக்கு எப்படி நான் தன்யவாதம் சொல்றதுன்னு புரியலன்னு சொல்லி சொல்றேன். பாகவத முக்கியோ பகவான் நாரதோ ஹம்சையோர் கதிம் பிரதர்ஷே ஹனுமா மந்திரிய சித்தலோகம் தத்தோகம். இப்ப நான் வந்த காரியம் அடுத்து அத்தஸ்தத் அபவாதார்த்தம் பஜ சர்வாத்மனா ஹரிம் பசியன்ஸ்ததாத்மகம் விஸ்வம் ஸ்தித்யுத்பத்தியதாயதா. லோகம் முழுக்க எம்பெருமானாவே பாருன்னா எம்பெருமானாலே படைக்கப்பட்டதாக பாருன்னு அர்த்தம். எம்பெருமான் தான் லோகம் மொத்தம் சிருஷ்டி ஸ்தி பிரளயங்களுக்கெல்லாம் காரணம், நாம காரணம்னு நினைச்சிக்காதேன்னு சொல்லி சொல்றேன். இப்படிப்பட்ட உபதேசத்தை நான் கேட்கறது இருந்துட்டு இருக்கேன், என்னுடைய ஒரு பாக்கிய விசேஷத்தினால ஏற்பட்டது என்று சொல்ற. இப்படி இந்த புரஞ்சன விருத்தாந்தம் இருந்துருக்க, சாதாரணமா பார்த்தோம்னா மேலெழுந்த மாதிரியா பார்த்தோம்னாக்க ஏதோ சம்சாரத்துல வரக்கூடிய சுகத்தை சொல்றதுன்ற மாதிரி இருக்கும். ஆனா வஸ்துகத்தியில பார்த்தோம்னாக்க சம்சாரத்துல வெறுப்பை ஏற்படுத்தி பகவத் விஷயத்துல ஈடுபடுவதற்காக சொன்ன விருத்தாந்தம் இது. இப்படி அஞ்சு அத்தியாயங்கள்னால இந்த பிராச்சீன பரிசத்துக்கு புரஞ்சன விருத்தாந்தத்தெல்லாம் சொல்லி நாரத இந்த சம்சாரத்திலிருந்து அவனுக்கு ஒரு ஜிகாசையை ஏற்படுத்தி ஒரு நல்வழிப்படுத்தின விஷயத்த நாம பார்த்தோம். இதுக்கப்புறமா என்ன பண்றாருனாக்க இந்த பிராச்சீன பரிசத்தும் தபஸ் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. பிரச்சேதஸ்துக்களிடத்துல ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டு இவரும் தபஸ் பண்ண போயிடுறே. தபஸ் பண்ணி எத்தனையோ தசவருஷ சகசிராந்தே பிரச்சேதசோந்தர்தௌ பிதுராதேசகாரிணா ஜபயஜ்ஞேன தபசா புரஞ்சன மதோஷயன்னு தசவருஷ சகசிராந்தே புருஷஸ்து சனாதனஹான்னு. இப்போ அந்த பக்கத்துல இன்னொரு பக்கத்துல நம்ம பார்க்கணும். இங்க பிரச்சேதஸ்துக்கள்லாம் மேற்கு சமுத்திரத்துல போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 10,000 வருஷங்கள் அவ தபஸ் பண்றா. அப்படி தபஸ் பண்ணதுனால பெருமாள் அவளிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தி அடைகிறேன். அப்ப பெருமாள் சாட்சாக்காரம் நேர சேவை சாய்க்கிற. எப்படி சேவை சாய்க்கிறேன்றதுதான் சொல்ற. சுபர்ணஸ்கந்த மாரூடா மேரு சிருங்கமிவாம்புதா சீதவாசா மணி கிரீவா குருவன் விதி மிராதிஷா. இவ தபஸ் பண்ணிட்டே இருக்கா. இந்த தபஸ் பண்ணச்சே பார்த்தோம்னாச்சா திடீர்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு ஜோதிஷ் தம்பரம். அந்த ஜோதிஷ் எஃபேர்பட்ட ஜோதிஷன்னு கூட கிட்ட கட்டி பாக்குறாடும். பார்த்தா பட 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 படான்னு கருத்மான் எழுந்துருள் இருக்கார். அந்த கருத்மான் மேல நிலமேக சாமணனாக பெருமாள் எழுந்துருள் இருந்துட்டு இருக்கா. அந்த மேரு மருஷன் மேருன்றது பொன்மயமான ஒரு மலை. அந்த மேரு மலை மேல மேகம் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கருத்மான் மேல பெருமாள் சேவை சாய்க்கிறேனா. காசிஷ்ணுனா கனகவர்ண விபூஷணேன பிராஜத் கபோலவதனோ விலசத் கிரீட்டா அட்டாயுதைரனுச்சரைர் முனிபி சுரேந்திரை ஆசைவிதோ கருட கிண்ணர கீத கீர்த்தி. அட்டாயுதங்களோட எழுந்துள்ள இருக்கிறோம். கஜேந்திர ரக்ஷா துரிதம் பவந்தன்னு யானைக்கு அனுகிரகம் பண்றதுக்கு 8 திருக்கைகளோட எப்படி பெருமாள் சேவை சாத்தியரோ அந்த மாதிரி பிராசேதஸ்துக்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக 8 ஆயுதங்களை 8 திருக்கைகளை ஏந்தி கருத்மானாக கருடனாக சேவை சாய்க்கிறேன். காஞ்சிபுரத்துல அஷ்டபுஜ சன்னதியில ஆச்சரியமா சேவை சாய்க்கிறார் பெருமாள். 8 திருக்கைகளோட சேவை சாய்க்கிறேன். அப்படி சேவை சாய்ச்ச உடனே அவளை பார்த்து கேட்கிறேன், அப்பா உங்களுடைய தபஸ்னால நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு. நானு வரம் ரணீஸ்வாத் வரணும் ரணீத்தம் பத்ரம்போ யூயம் மே நிருபநந்தனாக ச
சௌஹார்தேன அபிருதக் தர்மா துஷ்டோகம் சௌஹர்தேன்னு. உங்களுடைய தபஸ்னால நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சேன். உங்களுக்கு என்ன வரன் வேணுமோ கேளுங்கோ, அந்த வரனை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டேன். பெருமாளே வரன் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாக்கா அப்ப கேட்காத இருக்கிறதா என்ன கேட்கறதுன்னு தெரியலையே. ரூபம் பகவதா த்வேதது அசேஷ கிளேச சம்சயம் ஆவிஷ்கிருதம் நகா கிளிஷ்டானாம் கிமன்யத் அனுகம்பிதம். எத்தனையோ மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்றா இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறதுக்காக, அவளுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை காட்டிலும் நாங்க என்ன வரணும்னு ஒண்ணு நான் கேட்க போறது. நானு ஏதாவத்தும் ஹி விபுபிஹி பாவ்யம் தேனேஷு வத்சலைஹி எதனுஸ்மரியதே காலே சுபுத்தியா பத்ரஹந்தனா. இப்ப எல்லா கஷ்டத்தையும் போக்கடிக்கிறவராக நீ இருந்துருக்க, நீர் சேவகாச்சேர், இதை காட்டில எங்களுக்கு என்ன வேணும்? ஆனா நீர் வரன் கேளுன்னு கேட்டாக்க எனக்கு ஒரு வரமும் வேணாம், ஒன்றும் வேணாம் போன்னு சொன்னா உன்ன திரஸ்காரம் பண்ற மாதிரி ஆயிடும். ஆனா நான் பிரார்த்தனை பண்றது ஒரே ஒரு பிரார்த்தனை, யாவத்தே மாயையா ஸ்பிருஷ்டா பிரமாம இக கர்மபிஹி தாவத் பவத் பிரசங்கானாம் சங்கஹா சியான்னு பவே பவே. இந்த கர்மாவனால எத்தனை காலம் வரைக்கும் இந்த சம்சாரத்துல உழண்டு இருப்போமோ அத்தனை காலம் வரைக்கும் பாகவதாளுடைய ஒரு திருவடி, அவளுடைய ஒரு சங்கமும் இருக்கும்படியாக நீர் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ற ஆளுந்தார் கூட கேட்கிற பவனேஸ்வரஸ்வபி கீட ஜென்மமேன. பாகவதார்கள் இருக்கிற வீட்டுல ஒரு புழுவா இருந்தா கூட போறோம் எனக்கு. இதராவஸ்தேஷும் ஆத்ம ஜென்ம போகும். இது பிரம்மாவனுடைய இடத்துல பிரம்மாவை பிரம்மனோ பிரம்மாவையோ சிவனையோ தேவதாந்தரங்களை கொண்டாடுறவாள் வீட்டுல எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் வேணாம். பெருமை சத்துர அபிமே ஜென்ம சதுர்முகாத்மனான்னு நான் நான்முகனாக எனக்கு ஒரு பிறவி வருதுன்னா கூட அது கூட வேண்டாம் எனக்குன்னு சொல்லி சொல்ற. இதுக்கெல்லாம் மூலம் பாகவதம் தான், மகர்ஷிகள் சொல்ற வார்த்தை தான் இதுக்கு. தேஷாம் விசரதாம் பத்யாம் தீர்த்தானாம் பாவனேச்சயா பீதஸ்ய கிண்ணரோ சேத தாவகானாம் சமாகமகம். பாகவதாள் போய் கங்கையில தீர்த்தம் பண்ணா கங்கைக்கு ஒரு பரிசுத்தி ஏற்படுறதாம். பாகவதாள் எந்த தீர்த்தத்துல போய் தீர்த்தம் பண்றாளோ அந்த தீர்த்தத்துக்கு ஒரு பரிசுத்தி ஏற்படுறது. அப்பேற்பட்ட பாகவதாளோட எனக்கு சமாகமத்தை எல்லா சமயத்திலையும் இருக்கும்படியாக பண்ணும். வயந்து சாட்சாத் பகவன் பவசிய பிரியத்திய சக்கியு க்ஷணசங்கமேன சுதிஷ்டி கிஞ்சிதஸ்ய பவசிய மிருத்தியோ பிரகத்தமம் துவாத்ய கதிங் கதாஸ்மஹான். எங்களுக்கெல்லாம் சிவபெருமான் தான் வழி காண்பிச்ச. யார்னா பெருமாளை எப்படி தபஸ் பண்றது, எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்றத காண்பிச்ச. அவர் காண்பிச்ச வழியில உம்மை நாங்க தியானம் பண்ணி எங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு க்ஷேமம் ஏற்பட்டது, பகவத் கடாட்சம் ஏற்பட்டது, சாட்சா்காரம் ஏற்பட்டது. அப்போ உம்மிடத்துல நான் பிரார்த்தனை பண்றது வேற ஒண்ணுமே கிடையாது. பாகவதர்களோட சேர்ந்து இருக்கிறது தான், அவளோட சேர்ந்து உம்முடைய கதாமிரதத்தை நாங்க வருகணும். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. இப்படி நாம்பளும் இந்த இடத்துல சொல்லச்சே அந்த பிரச்சேதத்துக்களுக்கு அப்ப பெருமாள் சொல்றார், நீங்க நினைக்கிற மாதிரியே எல்லாம் சகல க்ஷேமமும் ஏற்படும்னு சொல்லிட்டு வாக்ஷின்னு ஒரு பெண், விருட்சங்கள்ல இருந்து ஏற்பட்ட பெண்ணு, அவளை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு உங்களிடத்துல இருந்து தக்ஷன்னு ஒரு பையன் பிறக்க போறான். தக்ஷன் இடத்துல உங்க ராஜ்யத்தெல்லாம் கொடுத்துட்டு நீங்க தபஸ் பண்ணிட்டு மோட்சத்துக்கு வந்து சேர்ந்துக்கோன்னு பெருமாள் சொல்ற. இதுதான் இந்த பாகவதத்துல இந்த பிரதேசத்துல இந்த அத்தியாயங்கள்ல நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். இங்க மகர்ஷி நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது என்னன்னாக்க, பகவத் பக்தி ஒரு பங்கு, அதுக்கு மேல்பட்டது பாகவத பக்தி. அந்த பாகவதர்களோட சமாகமும் சேர்ந்து இருந்து பகவத் கதானுபவம் இருந்துருக்க, அதுதான் எல்லா விதத்திலையும் ஸ்ரேயத்தையும் நமக்கும் அப்படிப்பட்ட பாகவத சமாகமும் ஏற்பட்டு எல்லா ஸ்ரேயஸும் கிடைக்கணும்னு
அந்த கண்ணன் திருவடிகள் எல்லாம் பிரார்த்தி சென்று விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.